காட்டில் ஒரு காக்கா குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. டூட்டு, சோனா அவங்களோட குட்டி பையன் சோட்டு. ஒரு நாள் டூட்டு காக்கா வீட்டில் சோனா காக்கா இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏக்கா ஏக்கா, நான் சொல்றத கேளுக்கா. என்ன ஆச்சு சோனா, எதுக்கு இப்படி பதட்டமா பேசுற? ஏக்கா, நான் நம்மளோட பையனை தண்ணி தாகமா இருக்குன்னு சொன்னான். அதான் நதிக்கு தண்ணி குடிக்க கூட்டிக்கிட்டு போனேன். அப்ப அந்த சமயமா பார்த்து அங்க ஒரு கொடூரமான வேட்டக்கார கழுகு ஒன்று வந்தது. அது நம்மளோட பையனை தூக்கிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. அந்த வேட்டக்கார கழுகு நம்மளோட பையனை எதுனா பண்ணிட போகுது. நீங்க சீக்கிரம் அந்த கழுகு வீட்டுக்கு போங்க. நம்மளோட பையனை அங்கிருந்து கூட்டிக்கிட்டு வாங்க. சீக்கிரமா போங்க. நம்மளோட பையனை அந்த கழுகு கொண்டு சாப்பிட போகுது. ஏங்க ஏங்க, இங்க உட்காந்து எங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நம்மளோட பையனை எப்படின்னா அந்த கழுகு கிட்ட இருந்து கூட்டிக்கிட்டு வரேன். நான் அந்த கழுகு கிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டூட்டு காக்காவும் பறந்து அந்த கழுகு இருக்க இடத்துக்கு போச்சு. கழுகு அக்கா, ஒரு நிமிஷம் என்னோட பையனை நீங்க சாப்பிடாதீங்க. எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பையன் தான், அவனை நீங்க சாப்பிடாதீங்க. ஏ காக்கா, நீ யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் ஒரு கொடூரமான கழுகு. நானே கஷ்டப்பட்டு வேட்டையாடி எடுத்துட்டு வந்து சாப்பிடலான்னு பார்த்தா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றியா? இங்க இருந்து ஓடிடு. அதுக்கப்புறம் உன் பையன் கூட சேர்த்து உன்னையும் கொண்டு சாப்பிட்டுடுவேன். கழுகாக்கா, நான் வேணும்னா ரெண்டு குருவி குட்டிகளை கூட்டிக்கிட்டு வந்து தரேன். அதுக்கு பதிலா என்னோட பையனை நீங்க சாப்பிடாம விட்டுடுங்க. ரெண்டு குருவி குட்டிங்கன்னு சொன்ன உடனே மில்லி கழுகோட வாயில எச்சி ஊற ஆரம்பிச்சுச்சு. சரி காக்கா, நீ போயிட்டு சீக்கிரமா அந்த ரெண்டு குருவிங்களை கூட்டிக்கிட்டீங்க வா. நீ மட்டும் வரலன்னா அதுக்கப்புறம் உன்னோட பையனை கொண்டு சாப்பிட்டுடுவேன். அதுக்கப்புறம் டூட்டு காக்காவும் அங்கிருந்து பறந்து போச்சு. அட, நான் வேற அந்த கழுகு கிட்ட ரெண்டு குருவி குட்டிகளை கூட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் அந்த குட்டி குருவிக்கு எங்க போவேன் அப்படின்னு டூட்டு காக்கா யோசிச்சுக்கிட்டு இருந்தது. அப்பதான் டூட்டு காக்காக்கு மீன் குருவிக்கு ரெண்டு குட்டிங்க இருக்கிறது ஞாபகம் வந்துச்சு. டூட்டு காக்காவும் மீன் குருவி வீட்டுக்கு போச்சு. மீன் குருவியோட குட்டிங்க ரொம்ப குழந்தைகளா இருக்காங்க. இவங்களால கத்த கூட முடியாது. வீட்டுல மீன் குருவியும் இல்ல. நான் சீக்கிரமா இந்த குட்டிய எடுத்துட்டு அந்த கழுகு கிட்ட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு டூட்டு காக்காவும் அந்த குட்டிங்களை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து கழுகு வீட்டுக்கு பறந்து போயிட்டு இருந்தது. இதையெல்லாம் ஒரு மரத்துல கிக்கோ கிளியும் பாத்துக்கிட்டு இருந்தது. அப்படின்னு சொல்லிட்டு கிக்கோ கிளி மீன் குருவிய பாக்குறதுக்காக காட்டுக்குள்ள பறந்து போச்சு. மீனோ மீனோ, உனக்கு விஷயம் தெரியுமா? உன்னோட ரெண்டு குட்டியையும் அந்த டூட்டு காக்கா தூக்கிக்கிட்டு அந்த கழுகு கிட்ட கூட்டிக்கிட்டு போயிருக்கு. அட, ஏன் இந்த டூட்டு காக்கா இப்படி மோசமா நடந்துக்குது? எதுக்காக அந்த டூட்டு காக்கா என்னோட குட்டிங்களை தூக்கிக்கிட்டு அந்த கழுகு கிட்ட கூட்டிக்கிட்டு போயிருக்கு? அந்த கழுகு என்னோட குட்டிங்களை பார்த்தா சும்மாவே விடாது. அந்த கழுக பார்த்து பயம் இல்ல, ஆனா என்னோட குட்டிங்களை நினைச்சுதான் பயமா இருக்கு. நான் உடனே அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குருவியும் பறந்து மில்லி கழுகு வீட்டுக்கு போச்சு. அதே சமயம் மில்லி கழுகு வீட்டுல, டூட்டு காக்கா, உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா குருவியோட ரெண்டு குட்டிங்களை இங்க கூட்டிட்டு வந்திருப்ப. நான் இந்த ரெண்டு குட்டியையும் சாப்பிட போறது இல்ல. கழுகாக்கா, நீங்க இந்த குட்டி குருவிகளை சாப்பிடுங்க. என்னோட பையனை சாப்பிடாம இங்க இருந்து விட்டுடுங்க. அதே சமயம் அந்த இடத்துக்கு மீன் குருவி வந்துச்சு. கழுகு, எனக்கு உன்னை பார்த்து பயம் இல்ல. நீ மரியாதையா என்னோட குட்டிங்களை விட்டுடு. ஏ முட்டாள் குருவியே, உன்னால என்ன பண்ணிட முடியும்? நான் உன்னோட குட்டிங்களை சாப்பிட்டதான் போறேன். முடிஞ்சா என்னோட குட்டிங்களை சாப்பிட்டு பாரு. ஏ மீனோ, இப்படி எல்லாம் பேசாத. அப்புறம் அந்த கழுகு உன்னை எதுனா பண்ணிட போகுது. மீன் குருவியும் அங்கிருந்து போய் ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு வந்தது. ஏ கழுகு, நீ இப்ப மட்டும் என்னோட குட்டிங்களை விடலனா அப்புறம் உன்னோட வீட்டையே கொளுத்திடுவேன். ஏ மீனோ, நீ என்ன பேசுற? நீ மட்டும் இந்த தீய வச்சா அதுக்கப்புறம் உன்னோட குட்டிய தானே செத்து போகும். எனக்கு அதெல்லாம் கவலை இல்ல. அந்த கழுகு என்னோட குட்டிங்க மேல கை வச்சு பாக்கட்டும். அப்புறம் அந்த கழுக நான் சும்மாவே விட மாட்டேன். கழுகாக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த குருவி சும்மா போய் சொல்லுது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு டூட்டு காக்கா சொன்னதும் மீன் குருவி கையில இருந்த தீப்பந்தத்தை அந்த மரத்துக்கு மேல போட்டுச்சு.
நெருப்பும் அந்த மரம் ஃபுல்லா பரவிச்சு. அத பார்த்து பயந்துட்டு மில்லி கழுகு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. டூட்டோ காக்காவும் உயிருக்கு பயந்துட்டு அதோட பையனை அங்கேயே விட்டுட்டு பறந்து போயிடுச்சு. குட்டிங்களா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு குட்டிகளையும் மீனு குருவி காப்பாத்திக்கிட்டு அங்க இருந்து பறந்து போச்சு. நல்ல வேலையா கிக்கோ, சரியான நேரத்துக்கு போய் குட்டிங்களை எல்லாம் காப்பாத்திட்டு வந்துட்டேன். அந்த கழுகு பயந்துட்டு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. ஆனா டூட்டு காக்கா அதோட குட்டிய கூட விட்டுட்டு அங்க இருந்து பயந்து போயிடுச்சு. தெரியுமா மீனு குருவி, இதுக்கப்புறம் நீ உணவு எடுக்க போனா நான் உன்னோட குட்டிகளை பத்திரமா பாத்துக்கிறேன், சரியா? அதே சமயம் டூட்டு காக்கா வீட்ல, ஏங்க நம்ம பையன் சோட்டு ஏங்க, அந்த கழுகு கிட்ட பேசி நம்மளோட பையனை கூட்டிட்டு வரணும் தானே சொன்னீங்க, எங்க நம்மளோட பையன்? டூட்டு காக்காவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சோனா காக்கா கிட்ட சொல்லுச்சு. ஏங்க நீங்க நம்ம பொள்ளைய அங்கேயே விட்டுட்டு நீங்க மட்டும் தப்பிச்சு வந்திருக்கீங்க, நீங்க இப்படி சுயநலமா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. சீ, இதுக்கப்புறம் நான் கூட இருக்க மாட்டேன். சோனா, என்ன விட்டுட்டு போயிடாத, நான் பயந்துட்டு தான் அங்க இருந்து வந்துட்டேன், என்ன மன்னிச்சுன்னு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அதே சமயம் அந்த இடத்துக்கு மீனு குருவி சோட்டு காக்காவை கூட்டிக்கிட்டு அங்க வந்துச்சு. சோனா, இதான் உன்னோட பையன். மீனு, என்ன மன்னிச்சுன்னு மீனு. டூட்டு காக்கா, நீ இதுக்கப்புறம் என்கிட்ட பேசிட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மீனு குருவி போயிடுச்சு. சோட்டோ, என் செல்லம். அம்மா, நான் இதுக்கப்புறம் அப்பா கிட்ட பேசவே மாட்டேம்மா, நான் செத்தா கூட பரவாயில்லன்னு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாருமா. அதுக்கப்புறம் சோனா காக்காவும் சோட்டுவை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன ஸ்டோரியில் கேட்ட க்வெஸ்சனுக்கு புவனேஸ்வரியும் சங்கீதா பிரியாவும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஹாய் கிறிஸ்டினா, அர்ச்சனா, ஆண்டோவதி, ஹாய். இன்னைக்கு இந்த ஸ்டோரியில் ஒரு பறவை பக்கெட்டோடு இருக்கும், அது என்ன பறவைன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க என்ன பண்ணணும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரேன்.